ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், எல்லோருக்கும் பிடித்தமான டாபிக், எல்லோருக்கும் தேவையான ஒரு டாபிக். முதலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பான முறையில் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது இல்லை பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரோட்டோரத்தில் இல்லை அப்படியே தெருமுனையில் அப்படியே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு தள்ளுவண்டி அதில் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி ஆவரம் பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நிறைய நிறைய வியாபாரங்கள் பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்காது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம், நம்மனா நம்ம கடையிலேருந்து அவங்களுக்கு வந்து எப்படி அதுக்குண்டான மெட்டீரியலைஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறோம், அவங்க தொழில் வந்து மென்மேலும் சிறப்படைய நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி உறுதுணையாக இருக்கும், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம் லைட்டுக்காக, பிளஸ் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எப்படி சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இப்போ ரோட்டோரத்தில் கடை வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 அந்த டைமுக்கு ஆரம்பிப்பாங்க. நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஆம்லேட் ஆப்பாயில் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வியாபாரம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன லைட் தேவைப்படுது, 2 LED பல்பு, அதுக்கப்புறம் பாருங்க இதே மாதிரி ஒரு டியூப் லைட். இந்த டியூப் லைட் வந்து கிரீன் கலர்ல இருக்கும் ரைட்டுங்களா. ஒரு ஒரு 12 வாட்ஸ் LED பல்பு 12 வாட்ஸ் LED பல்பு 2, அதுக்கப்புறம் பாருங்க இந்த டியூப் லைட். இந்த டியூப் லைட் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ லாங் ஷாட்ல யாரு பார்த்தாலுமே வந்து அந்த ஹோட்டல் இருக்கு அப்படிங்கறத வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த கிரீன் டியூப் லைட். அதுக்கப்புறம் 2 12 வாட்ஸ் LED பல்பு இருக்கனால ரொம்ப அப்படி 2 ஃபீட் அப்படி போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா பிரைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 6:30 to 10:30 11 வரைக்கும் அவங்களுடைய ஹோட்டல் வந்து ரன்னாங்க. அவங்களுடைய ரோட்டு கடை அந்த டைம் வரைக்கும், அதாவது அவங்கள்ட்ட மெட்டீரியல் இருக்கிற வரைக்கும், அது பினிஷ் ஆகிற வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த பேட்டரி வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ பாருங்க, உங்களுக்கு சின்ன கடையா இருந்தாலும் சரி பெரிய கடையா இருந்தாலும் சரி, சின்ன கடையில பாருங்க அவங்க கொஞ்சம் நேரத்திலேயே போயிடுவாங்க, ஒரு சின்ன லைட் இருந்தா போதும். அந்த மாதிரி பெரிய கடையில பாத்தீங்கன்னா ஒரு லைட்டு ஒரு டியூப் லைட் கிரீன் கலர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு FM பிளேயரை வேற யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தள்ளு வண்டியை ஃபுல்லா வந்து பயங்கரமா அலங்கரிப்பாங்க எல்இடி ஸ்ட்ரிப் லைட்லால. இல்லைன்னா சில பேர் பாத்தீங்கன்னா எல்இடி ரன்னிங் எல்இடி இல்லையா, அதை போட்டு அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம எந்த கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட், கஸ்டமர் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி பாருங்க 12 வோல்ட் பல்பு தான் எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா, டிசியில் தான் எனக்கு எரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதையும் கொடுத்துருவோம். இல்லை ஏசி வேணும்னா ஏசியும் கொடுத்துருவோம், இல்லை டிசி வேணும் ஏசி வேணும் மல்டியா வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம கொடுத்துருவோம். அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அவங்க கேட்குற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு வந்து டைம், அதாவது டைம் வந்து குறைந்த லோடு அப்புறம் அதிகமான லோடு எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய பட்ஜெட். இப்போ ஒரு சின்ன கடை சிம்பிளா இப்ப தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் நல்ல ராயலா நிறைய நாள் அங்க தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு நிறைய டைம் எடுப்பாங்க, அப்ப நிறைய உங்களுக்கு டைம் உங்களுக்கு லைட் வெளிச்சம் நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பட்ஜெட். ஸோ இந்த ஸ்டார்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 1500ல இருந்து உங்களுக்கு 7000, 8000, 10000 வரைக்கும் நம்மகிட்ட பட்ஜெட் இருக்குது. ஸோ ரோட்டோர கடை, இட்லி கடை, தோசை கடை, அதுக்கப்புறம் பாருங்க ரோட்டோரமா வந்து சின்ன சின்ன வியாபாரம் பாக்குறவங்க, அப்புறம் பிளாட்ஃபாரத்துல வியாபாரம் பாக்குறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து எந்த மாதிரி லைட் வேணுமோ அந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஏக வெரைட்டிஸ் இருக்கு, அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வரைக்கும் பாருங்க ஒரு 1000க்கு மேல உள்ள ரோட்டோரம பிசினஸ் பண்றவங்க வந்து நம்மகிட்ட இந்த மாதிரியான லைட்டுகள் வாங்கி அவங்க வந்து அதை வந்து அனுபவிச்சிருப்பாங்க, அதன் மூலம் நிறைய பயனடைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுடைய ரெக்யர்மெண்ட் தான், நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டெக்னிஷியன், எங்க பட்ஜெட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு வித்ததுக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளம்னாலும் எனி டைம் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு முடிந்த வரைக்கும் சர்வீஸ் பார்த்து கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப் பண்ணும்போது இந்த ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது தினந்தோறும் உங்களுக்காக போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உங்களே வந்து அடையும். இந்த வீடியோவை நான் ஸ்பெஷலா, நான் ஏன் இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான விஷயம் நான் பேசுறதுன்னா, உங்களும் உங்களை சார்ந்தவர்களும் பாருங்க நிறைய பேர் வந்து பாவப்பட்டவங்க இருப்பாங்க. சோ நீங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இதை வந்து நீங்க டிக்கெட் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்க வந்து பாருங்க கிராமத்துல ஏதாவது ஒரு இடத்துல தொழில் பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் அதை நீங்க ஐடியாஸ் கொடுக்கும்போது அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சூப்பரா இந்த எலக்ட்ரிசிட்டியை உங்க கடைக்கு தற்காலிகமான எலக்ட்ரிசிட்டியை சூப்பரா ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவதற்குண்டான ஐடியாவை சூப்பரா கொடுப்போம். வாழ்க வளமுடன், நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.